ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று டிரான்ஸ்போர்ட் மேக்ஸிமம் குளுக்கோஸ், இன்னொன்று வந்து ரீனல் த்ரெஷ்ஹோல்ட் ஆஃப் குளுக்கோஸ். ரெண்டுமே வந்து குளுக்கோஸ்க்கு சம்மந்தப்பட்டது தான், ரெண்டுமே வந்து குழம்பும். ஸோ அதனால் வந்து நம்ம கான்செப்ட் ஃபஸ்ட்டு வந்து அவரோட மீனிங்கை வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு அதோட கான்செப்டை கிளியராக வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிரான்ஸ்போர்ட் மேக்ஸிமம் குளுக்கோஸ். இந்த டிரான்ஸ்போர்ட் மேக்ஸிமம் குளுக்கோஸ் அப்படின்னா என்னன்னா வந்து இப்போ வந்து ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரீனல் பிளாஸ்மா வந்து இங்கே ஃபில்டர் ஆகிட்டு வருது, குளோமருலஸில் ஃபில்டர் ஆகிட்டு டிபியூல்ஸில் வருது. ஸோ அதுக்கிட்ட வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸில் வந்து பார்த்திங்கன்னா டிபியூல்ஸ்னால ஒரு மினிட்ல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் வந்து மேக்ஸிமமாக வந்து ரீஅப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் வந்து டிரான்ஸ்போர்ட் மேக்ஸிமம் குளுக்கோஸ். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஃப்ளூயிட் ஃபில்டர் ஆகிட்டு டியூபியூல்ஸில் வந்த ஃப்ளூயிடில் வந்து பார்த்திங்கன்னா 600 mg குளுக்கோஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ 600 mg குளுக்கோஸ் இருக்குன்னா டியூபியூல்ஸ்னால மேக்ஸிமமாக 1 minute வந்து பார்த்திங்கன்னா 320 mg வந்து ரீஅப்சர்வ் பண்ண முடியும், ஓகேவா? 600 mg குளுக்கோஸ் வந்து டியூபியூல்ஸில் இருக்குன்னா மெய் அதனால் வந்து 320 mg வந்து பர் மினிட்லேயே வந்து ரீஅப்சர்வ் பண்ண முடியும். அவ்வளோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குது? நம்மளோட டியூபியூல்ஸ்க்கு இருக்குது. ஸோ அதை தான் வந்து டிரான்ஸ்போர்ட் மேக்ஸிமம் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? டிரான்ஸ்போர்ட் மேக்ஸிமம் குளுக்கோஸ்னால் என்ன? ஒரு மினிட்ல இவ்வளோ அமௌண்ட் வந்து ரீஅப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து டியூபியூல்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லி, அது வந்து எவ்வளோ அமௌண்ட்டு? 320 mg பெர் மினிட், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீனல் த்ரெஷ்ஹோல்ட். ரீனல் த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேலே குளுக்கோஸ் வந்து ஃப்ளூயிட் அந்த நெஃப்ரான்ஸில் இருக்கிற டியூபியூல்ஸில் இருக்கிற ஃப்ளூயிடில் இருந்துச்சுன்னா யூரின்ல அப்பியர் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா என்ன? கம்ப்ளீட்டாக ரீஅப்சர்வ் ஆகாது. இதுக்கு மேலே அமௌண்ட் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக ரீஅப்சர்வ் ஆகாது, சில அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூரின்ல அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 180 mg பர்சன்டேஜ். இப்போ உங்களுக்கு இடிக்குது கரெக்டாக, இதனால் 320 mg பெர் மினிட்டே வந்து ரீஅப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது நம்ம டிபியூட்ஸ்க்கு. அப்படி பார்க்கும்போது எதுக்கு வந்து 180 mg பர்சன்டேஜ் இருந்தாலே வந்து நம்ம யூரின்ல அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் மார்க் வருது கரெக்டா? அங்கே தான் வந்து நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளே ஃபினாமினன் அப்படின்னு சொல்லி வருது. ஸ்ப்ளே ஃபினாமினன் அப்படின்னா என்னென்னா வந்து நெஃப்ரான்ஸ் எல்லாமே வந்து ஒரே சைஸில் இருக்கிறது இல்லை, ஓகேவா? சில குளோமருலஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸாக இருக்கும், பட் ஆனால் அதோட டியூபியூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பெரிய சைஸில் இருக்கிற குளோமருலஸ் இப்போ வந்து பெரிய சைஸில் இருக்கிற குளோமருலஸ் வந்து நிறைய குளுக்கோஸை வந்து ஃபில்டர் பண்ணிடும், பட் அதோட டியூபியூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும், ஓகேவா? இப்படி தான் இருக்கும். ஸோ பட் இவ்வளோ இருக்கிற அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டியூபியூல்ஸ்க்கு வந்து ரீஅப்சர்வ் ஆகாது, கொஞ்சோண்டு தான் ரீஅப்சர்வ் ஆகும். ஸோ கொஞ்சோண்டு இன்னும் டியூபியூல்ஸ்லேயே இருக்கும், ஏன்னா வந்து டியூபியூல்ஸ் வந்து ஷார்ட்டாக இருக்குது, குளோமருலஸ் பிக்கராக இருக்குது, டியூபியூல்ஸ் ஷார்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சோண்டு தான் அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி கொஞ்சோண்டு தான் இருக்கும். மிச்சம் இருக்கிற குளுக்கோஸ் எல்லாமே வந்து வெளியில் தான் வரும், யூரியில் தான் வரும். ஸோ அதை தான் வந்து இங்கே கான்செப்ட். இதுவே வந்து இந்த மாதிரி இல்லாமல் ப்ராப்பராக எவ்வளோ சைஸுக்கு குளோமருலஸ் இருக்கோ அதே சைஸுக்கு நம்மளோட டிபியூல்ஸ் எல்லாமே கரெக்டாக ஹோமோஜெனிசிட்டி ப்ராப்பராக காமிச்சதுன்னா அப்போ ஓகே, இந்த 320 mg பெர் மினிட் இங்கே அப்ளை ஆகும், ரீனல் த்ரெஷ்ஹோல்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். பட் ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 180 mg பெர்சன்டேஜ் தான், ஏன்னா வந்து இங்கே ஹெட்ரோஜெனிசிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால. ஸோ இதுதான் வந்து இதோட கான்செப்ட். ஸோ இதுதான் டிரான்ஸ்போர்ட் மேக்ஸிமம் குளுக்கோஸ் அண்ட் ரீனல் த்ரெஷ்ஹோல்ட். டிரான்ஸ்போர்ட் மேக்ஸிமம்னா என்ன? ஒரு மினிட்ல வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் வந்து டியூபியூல்ஸ்னால ரீஅப்சர்வ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறது தான். அது எவ்வளோ பார்த்திங்கன்னா 320 mg பெர் மினிட். ரீனல் த்ரெஷ்ஹோல்ட்னா வந்து இந்த அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ்க்கு மேலே நம்ம ஃப்ளூயிடில் இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ரீஅப்சர்வ் ஆகாது, கொஞ்சோண்டு வந்து யூரின்ல அப்பியர் ஆகும் அந்த அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எவ்வளோ அமௌண்ட் பார்த்திங்கன்னா 180 mg பர்சன்டேஜ். 180 mg மேலே வந்து குளுக்கோஸ் வந்து இங்கே அப்பியர் ஆச்சுன்னா கம்ப்ளீட்டாக ரீஅப்சர்வ் ஆகாது, கொஞ்சோண்டு வந்து யூரின்ல வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ப்ளே ஃபினாமினன். ஸ்ப்ளே ஃபினாமினன்னா ஹெத்ரோஜெனிசிட்டி ஆஃப் த நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு.
ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட் மேக்ஸிமம் அண்ட் ரீனல் த்ரெஷோல்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் யூரின். ஓகேவா, இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் யூரின் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து ஒரு பாயிண்ட்டை சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலாக என்னென்னா வந்து இப்போ இங்கே இருக்கிற ஃப்ளூயிட் எல்லாமே வந்து இங்கெல்லாம் வாட்டர் வந்து பெர்மியபிள்னால வாட்டர் எல்லாமே ரீஅப்சர்வ் ஆகிட்டு இங்கே கான்சென்ட்ரேட்டட் யூரின் வந்து போக ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, இங்கே கான்சென்ட்ரேட்டட் யூரின் வந்ததுக்கப்புறமா இந்த திக் அசெண்டிங் லிம்பில் என்ன ஆகுது, சோடியம் பொட்டாசியம் 2-குளோரின் எல்லாமே வந்து ரீஅப்சர்வ் ஆகுது, எல்லா அயன்ஸும் ரீஅப்சர்வ் ஆகுது. பட் ஆனால் வாட்டர் மட்டும் உள்ளேயே இருக்குது இந்த இடத்துல, ஏன்னா வந்து திக் அசெண்டிங் லிம் வந்து பார்த்திங்கன்னா இம்பர்மியபிள் டு வாட்டர். ஸோ வந்து அதனால் வந்து என்ன ஆகுது, வாட்டர் எல்லாமே இங்கே ஸ்டே ஆகுது, சோடியம் பொட்டாசியம் 2-குளோரின் மட்டும் இங்கே வந்து ரீஅப்சர்வ் ஆகுது, கரெக்டாக. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹைப்போடோனிக் அப்படின்னா வந்து டைல்யூட் ஆகுது, நிறைய வாட்டர் உள்ளே இருக்குது, அயன்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடுது, ஸோ இங்கே வந்து டைல்யூட் ஆகுது யூரின், கரெக்டாக. ஸோ இதுக்கு பேர் வந்து டைல்யூட்டிங் செக்மெண்ட். டைல்யூட்டிங் செக்மெண்ட் வந்து எது, திக் அசெண்டிங் லிம்ப். இதுவே வந்து இந்த வாட்டர் நிறைய இருக்கிற ஃப்ளூயிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கலெக்டிங் டக்ட்டுக்கு வருது. ஸோ நிறைய வாட்டர் இருந்த கலெக்டிங் டக்டில் என்ன ஆகும், ஆன்டிடயோட்டிக் ஹார்மோன் வந்து வாட்டர் எல்லாத்தையும் ரீஅப்சர்வ் ஆகிடும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆல்டோஸ்டிரான் செக்ரீட் ஆச்சுன்னா சோடியம் ரீஅப்சர்வ் ஆகும், பொட்டாசியம் அண்ட் ப்ரோட்டான்ஸ் அந்த ஹெச் ப்ளஸ் அயான்ஸ் வந்து வெளியில் வரும், கரெக்டாக. ஸோ அதனால் வந்து என்ன ஆகுது, கான்சென்ட்ரேட் ஆகுது. ஸோ கான்சென்ட்ரேட்டட் யூரின் எங்கே ஃபார்ம் பண்ணுது, உங்களுக்கு கலெக்டிங் டக்டில் ஃபார்ம் பண்ணுது மெயினாக. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கான்சென்ட்ரேட்டிங் செக்மெண்ட் வந்து நம்மளோட கலெக்டிங் டக்ட், ஓகேவா. ஸோ இதுவே வந்து டைல்யூட்டிங் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து திக் அசெண்டிங் லிம்ப். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, திக் அசெண்டிங் லிம்ப் வந்து பார்த்திங்கன்னா டைல்யூட்டிங் செக்மெண்ட், இதுவே வந்து கலெக்டிங் டக்ட் பார்த்திங்கன்னா கான்சென்ட்ரேட்டிங் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி, ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது டிரான்ஸ்போர்ட் மேக்ஸிமம்னா என்ன, ரீனல் த்ரெஷோல்டுனா என்ன, எது வந்து கான்சென்ட்ரேட்டிங் செக்மெண்ட், எது வந்து டைல்யூட்டிங் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறது நான் சும்மா வந்து மேலோட்டமாக இங்கே வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது வந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் யூரின் பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து மெயினாக ரெண்டு கான்செப்ட் பார்த்திங்கன்னா கவுண்டர் கரண்ட் மல்டிப்ளேயர், கவுண்டர் கரண்ட் எக்ஸ்சேஞ்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.